பண்ணணும். யாராவது பணம் தரல அப்படின்னா நான் இருந்தால் என்ன செய்வேன், ஒரு வழியாக பண்ணி அவனை பணத்தை வாங்கிட்டு வந்தான். மாதம் மாதம் போவேன், என்ன தரேன் என்ன தரேன் இல்லை அப்படி சொல்லி அப்படியே கிடச்சிட்டே என்ன கடுப்பாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, வந்து ஏமாத்தார பணம் கொடுக்குற ஐடியாவில் இல்லை அப்படின்னு. நேராக போயிட்டு அவ்வளோ திமிரும் தில்லு தெனாவிட்டு தைரியம் இருக்கணும், இல்லைன்னா உங்களெல்லாம் பைசா வசூல் பண்ணும். பன்னெண்டரை ஒரு மணிக்கு பைசா ரெடி இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பார்க்கேன், நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு அழிகிறாங்க. ஓகே, என்ன பண்ண முடியும்? ஒரு அன்பால் பாசத்தால் அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. என் லைஃப்பில் நடந்த கதைகள் ஞாபகம், அந்த மாதிரி என்கிட்ட வேணாலும் பணம் வாங்கிட்டு தரமாக இருந்தால் நான் விட்டுருக்கணா அப்படின்னு நினச்சி பார்த்தா இல்லை, வச்சு செஞ்சுருக்கேன், பணம் வாங்கியிருக்கேன். மேபி ஒன்று ரெண்டு பேர் தப்பியிருக்கலாம், மேபி எனக்கு நேரம் காலம் இல்லாமல் விட்டுருப்பேன், ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், வச்சு செஞ்சு வாங்கியிருக்கேன். இந்த விஷயங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் பண்ணுங்கள். முதல்ல வந்து பணம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் நல்லா பேசுவான், ஆனால் தரமாட்டான். பணம் கையில் போனதுக்கப்புறம் அவன் தான் ராசா, அவன் நினைக்கிதான் என்ன, அப்புறம் எதிர்த்து வர பேசுவான், அப்புறம் என்னடா சொந்தம் பந்தம் பணம் கொடுத்தா ஒருத்தான், அந்த கதையெல்லாம் நீ முட்டாப்பையிலேருந்து யோசிக்காமல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கதை பேசக்கூடாது. முதலே உஷாராக இருக்கணும், எவன்கிட்ட கொடுக்கணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எந்த பணம் வந்து நமக்கு வேண்டாமோ அந்த பணம் தான் கொடுக்கணும். பணம் நிறைய கிடைக்குன்னு ஆசைப்பட்டு கொடுத்தா நம்மளை ஆப்பு வச்சுருவோம், எவனையும் நம்ப முடியாது. ஸோ அதில் கணம் பாருங்கள், நான் எப்படி வசூல் பண்ண, யாராவது பணம் தரல அப்படின்னா நம்மகிட்ட வந்து அன்னைக்கு கூட ஐயா பேசிட்டு கொஞ்சம் நான் ஒரு தான் வந்த இடத்துல 25 லட்சம் ரூபா விட்டு நாலு வருஷம் ஆச்சு எனக்கு தரவே இல்லைன்னு. நான் இருந்தால் என்ன செய்வேன்னா நேரம் போயிடுவேன், காலையில் சாயங்காலம் மத்தியானம் வீட்டில் தான் இருப்பேன். அப்புறம் அவன் சொந்தக்காரன் சொக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாட்டி இந்த பணம் வாங்கிட்டு போயிட்டான், பணம் வாங்கிட்டு போயிட்டான், தரமாட்டுக்கான் தரான் தரேன் சொல்ல வரமாட்டுக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வச்சு செய்ய தெரியாது, இதை பயங்கரமாக யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பேஷன் இருக்கணும், பணம் பிடுங்குற பேஷன். என்னை ஏமாத்திட்டான் தெரியுமா, அந்த நிம்மதி இருக்குது, நிம்மதியாக நம்ம தூங்க முடியாமல் இருக்க தெரியுமா, அது மண்டக்காயம் நமக்கு. நம்ம பணம் போனது கூட பெருசாக தெரியாது, நம்ம ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைக்கும்போது அதுதான் நம்மளால் தாங்க முடியாது, அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய கேஸுக்கெல்லாம் சொல்கிறேன், எனக்கு வந்து லாத்தூர் மகாராஷ்டிரா ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தன் பணம் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் நேராக போய் கடைக்கு வெளியே நின்று அவனை கெட்ட வார்த்தை போட்டு திட்டி, எதுக்குடா நீலாம் கடையை வச்சிருக்க, அடிச்சுட்டு போடா, பிச்சை எடுத்துகிட்டு பழக வேண்டியதுண்ணா, இதுக்கு எங்க கம்மிலேருந்து பிச்சை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு பிடிச்ச அவனை ஏறே நேரிட்டேன், பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன், அப்புறம் ஒருத்தர் எங்கள் மேனேஜர் வந்தார் கூட, அவரும் வந்து பார்த்துட்டு அவர் வந்தோடனே பக்கத்துக்கு இருக்கிறாரெல்லாம் சொன்னோம், உங்கள் ஆள் வந்து இவனுக்கு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி என்ன மாதிரி திட்டிகிட்டு இருக்கான், இவன் சேல்ஸ்மேனா இல்லை ரவுடியா, நீங்களாம் ரவுடியெல்லாம் விலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ரவுடி எனக்கும் தெரியாது, என் கம்பெனி பணம் 1 ரூபா விடாமல் விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எங்கள் மேனேஜர் இருந்தது. அடா பாவி, ஊர் தெரியாத ஊரில் வந்து இந்த சண்டை போடுது நீ அப்படின்னு, என்ன சார் நான் பணம் வச்சு தர முடியாம அப்படின்னு, எப்பா நீ பார்த்து இருப்பா ஃபுல்லாக அங்கே மகாராஷ்டிரன் ஊர், அவங்க ஊரில் வந்து அவங்க இடத்துலேருந்து அவனே அவன் வீட்டுக்கு கதை கடைக்கு ஏற்றலன்னு கெட்டவரத்து போட்டு திட்டி ஒரு வழியாக பண்ணி அவனை பணத்தை வாங்கிட்டு வந்தானான், நம்பர் ஒன். நம்பர் டூ, மதுரையில் மீனாட்சிமன் கோவிலில் நிறைய எலக்ட்ரிக்கல் கடை இருக்குது, அங்கே ஒரு கடையில் பேரச்சல் வரும்ல, அங்கே போயிட்டு கொடுத்தா மாதம் மாதம் போவேன், என்ன தரேன் என்ன தரேன் இல்லை அப்படி சொல்லி அப்படியே கிடச்சிட்டே எனக்கு கடுப்பாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, வந்து ஏமாத்தார பணம் கொடுக்குற ஐடியாவில் இல்லை அப்படின்னு. நேராக போயிட்டு அவர் கடை 9 மணிக்கு திறக்கும், நான் 8 மணிக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அவர் கடைக்கு வெளியே அவர் கடை படியில் உட்காந்து நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்தார், இப்படி பார்த்தார், உடனே கடையை திறந்தார், கடையை தான் நான் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன், என் துட்டை தான் நான் போகிறேன், இல்லாட்டி அந்த கடை எனக்கு சொந்தம், இதில் இந்த பாதி இடம் எனக்கு எழுதி தந்துடும், எனக்கு நான் தான் சொந்தம் அந்த கடைக்கு அப்படின்னு. அவரும் இருந்துட்டு போ, ஏன்னா பணம் தர மாட்டேன் நினச்சிப்பேன், மாவட்ட நீ யார்கிட்ட விளையாடுன்னு தெரியாது, இவன் பேர் சுரேஷ் செல்லம் தெரியுதா, நீ உனக்கு தெரியல, நீ எத்தனை விட்டு கடை கொடுத்துருப்போ அலுவா கொடுத்துருப்பா, நான் நீ யார்கிட்ட விளையாண்டுருக்கணும் தெரியாது மாவட்டம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா தேலைகளும் அடிக்கக்கூடாது, செஞ்சு தான் கட்டணும்.
ஸோ 9 மணிக்கு கடையை திறந்தார். நான் கடைக்குள்ளே உட்காந்துட்டேன். நான் பேப்பர் படிச்சுட்ருக்கேன். அவரும் அவர் பாட்டு அவர் கல்லால் உட்காந்துருக்காரு, கேஷியரில் இடத்துல உட்காந்துருக்காரு. காலையில் ஒருத்தன் டீ கொண்டு வந்தான். என்ன உனக்கு டீ பாசெல்லாம் தராரா, எனக்கு 1 லட்சம் வாங்கிட்டு தரமாட்டுக்காருப்பா அவருக்கு அப்படின்னு. இவர் பார்த்தார், என்னடா அவன் புதுசாக ஒன்று ரூட்டை போடுதா அப்படின்னு. ஆ இல்லைண்ணே அப்படின்னு நான் போயிட்டான். கொஞ்சம் கழிச்சு சொந்தக்காரர் வந்தார், 2 கஸ்டமர் வந்தாங்க. இது கிடைக்குமா அது கிடைக்குமாண்ணா, இல்லை என்ன உங்களுக்கும் இவருங்க உங்கள்கிட்ட காசு வாங்குதாரு, ஏன்ட்ட காசு வாங்கிட்டு எனக்கு தரமாட்டுக்காரு. கடையில் உட்காந்துக்கிட்டே சொன்னேன், அவ்வளோ திமிரும் தில்லு தெனாவிட்டு தைரியம் இருக்கணும், இல்லைன்னா உங்களெல்லாம் பைசா வசூல் பண்ண முடியாது. தர ரேட்டுக்கு இறங்கி அவன்கிட்ட இறங்கணும். மோகனே நீ வந்து ஏமாத்தலாம் நினைக்கல, நான் என்ன செய்கிறேன் பாருவோ நீ அப்படின்னு இறங்கணும். வர்றவன் போகிறவன் கஸ்டமரு சொந்தக்காரன் அவன் ஃப்ரெண்டு பக்கத்து கடைக்காரன் எல்லாங்கிட்டையும் அவன் பேசுகிறான்னு இல்லையோ நான் கூப்பிட்டு பேசுவேன், அண்ணாச்சி இவர் வந்து எனக்கு பணம் தர மாட்டேங்கிற அண்ணாச்சி, என் 1 லட்சம் வாங்கிட்டு இவர் வந்து சரக்கு தர மாட்டேன். வர்றவன் போகிறவன்ட்டெலாம் திரும்ப 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 நான் சொல்லிட்டு இருந்தேன். 12:30 பைசா ரெடி ஆகிட்டு மேல் பேலன்ஸ் இருந்த பணம் பேலன்ஸ் இருந்ததெல்லாம் ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டாரு, மீதி உள்ளது கேஷ் கொடுத்தாரு, வேங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிளியர் மட்டும் வெளியே வந்தேன். இந்த மாதிரி நெஞ்சில் தைரியம் யாருக்கு இருக்குது, அவங்க பணம் வசூல் பண்ணுங்கள், இல்லைனா பணம் கொடுக்காதீங்க, அதாவது என்கிட்ட வாங்க. நான் கொடுக்குற டைரெக்ஷன்லாம் கூடுறமான டைரெக்ஷன், ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தைரியம் இருக்கா ஃபாலோ பண்ணேன்.